வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வீடியோ தான். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைகள் ஆகட்டும், பிரைவேட் ஜாப்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். நிறைய பேர் வந்து இப்போ ப்ரோ சுயதொழில் பண்றது எப்படி, அதை எப்படி ப்ராப்பரா வந்து ரிஜிஸ்டர் பண்றது, நம்ம நிறைய விதமான கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க. இதுக்கான முதல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. தொழில் செய்யலாம் வாங்க பார்ட் 1 புது சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த சீரீஸுக்கு கண்டிப்பா உடைய ஆதரவு வந்து தேவை. இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 10,000 வியூஸ் மேல கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா சுயதொழில் பண்றது எப்படிலிருந்து எந்த மாதிரி தொழில் பண்ண முடியும், எந்த மாதிரி தொழில் பண்ணா நம்ம அதுக்கான ஐடியா ஸ்டெப்ஸ் பத்தி கிளீனா பார்க்க போறோம். நம்ம உங்களுக்கு எந்த தொழில் பத்தி வேணும்ன்ற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்து அந்த தொழிலை பத்தி கிளீனா பார்ப்போம் நம்ம. அது மட்டும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உத்யோக் ஆதார்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் எஸ்எஸ்ஐ எம்எஸ்சிமி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் இருந்துச்சு, இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2020 அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்து உத்யோக் ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணினாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக மீண்டும் இந்த உதயம் ரிஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். உங்களுக்கு இதை எப்படி ஆன்லைனில் இலவசமாக பண்ணுறத பற்றி கிளீனாக பார்ப்போம். நம்ம எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்ககிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாலே போதுமானது. ஜிஎஸ்டி கூட இப்போ இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது, லேட்டாக கூட ஃபில் பண்ண முடியும். நம்ம இது எல்லாமே கிளீனாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கீழே லைக் பட்டன் இருக்கு, மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போதான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாங்க, தொழில் செய்யலாம் வாங்க இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கீழே கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும், அதாவது ஜெராக்ஸ் ஷாப் எப்படி ஆரம்பிக்கிறது, ஃபோட்டோ ஸ்டுடியோ எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து உங்களுக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே பற்றி கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக அடுத்தது தான் பார்ப்போம். நம்ம நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மொபைலில் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான அஃபீல் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் .gov.in லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக தாராளமாக செக் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பதிய போகிறீங்க, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உத்யோக ஆதாரம் இல்லை, ஏற்கனவே எந்த மாதிரி கவர்மெண்ட்டில் பதியாமல் இருந்தீங்க, முதல் தடவை பதிய போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்டர் பண்ணு கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணி பதிஞ்சிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இஎம் பார்ட் 2 சொல்லுவாங்க, அப்புறம் யூஏஎம்னா உத்யோக ஆதாரெலாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த லிங்கை கிளிக் பண்ணி பதிய மாதிரி வரும். எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, நான் புதுசாக பதிய போகிறேன், ஆனால் இதை கிளிக் பண்ணி பதிய போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேப் ஒன்று கொடுத்துமோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் இது கம்பெனிஸ் வந்து சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. மைக்ரோ என்டர்பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவில் வந்து வருவீங்க. ஸ்மால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு மேலே உங்களுடைய மிஷினரிஸ் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் வந்து வருவீங்க. மீடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஷினரி வந்து எக்யூப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் கீழே இருந்தால் பார்த்தீங்கன்னா மீடியம் வந்து வருவீங்க. பட் உங்களுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 crore rupees, அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே கீழே டேர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா மைக்ரோலையும், 50 crore rupees கீழே டேர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா ஸ்மாலையும், 250 crore rupees கீழே பண்ணாங்கன்னா நீங்கள் பார்த்தா மீடியமில் வருவீங்க. இதான் இதுக்கான வந்து செலெக்ஷன் மெத்தட் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணும்போது மைக்ரோவா மீடியமாக ஸ்மாலான்னு சூஸ் பண்ணுவீங்க, அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி பதிவிட்ட என்னென்ன வேணும் எல்லாமே க்ளீனாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்லைனில் பதியும் போது வந்து பார்த்தா எந்தமான பேமெண்ட்டு பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது, எல்லாமே சிங்கிள் ஸ்டெப்பில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உடனே வந்து பார்த்தா ஆன்லைன் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதை வந்து ஆன்லைனே டவுன்லோட் பண்ணிக்கணும், எந்தமான ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ பேன் கார்டை பற்றி டீடைல்ஸ் என்டர் பண்ணிங்கன்னா பேன் நம்பர் மட்டும் என்டர் பண்ண போதுமானது, அதுவே டீடைல்ஸ் தான் ஃபெச் பண்ணி எடுத்துக்கு. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ஜிஎஸ்டி வந்து தேவையில்லை, ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2021 நீங்கள் ஜிஎஸ்டி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இல்லை, இனிமேல் எடுக்க போகிறேன், இப்போதைக்கு தேவையில்லை எனக்கு, இன்னும் 2 மாதம் கழிச்சு எனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பதிஞ்சு வச்சுக்கலாம். ஜிஎஸ்டி நம்பரை கூட லேட்டாக கூட பதிவு பண்ண முடியும், ஆனால் ஜிஎஸ்டி பதியக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2021 கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் ஃபில் பண்ணிடும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்து ஆல்ரெடி இஎம் பார்ட்டு மட்டும் உத்யோகாதை வச்சுருந்தீங்க, அதை நம்பர் வச்சு தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும் உங்களுக்கு. அதாவது ஒரே ஒரு என்டர்பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே உதயம் ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ண முடியும், மல்டிபிள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் ஒரே கம்பெனி இப்போ நிறையா நடத்துறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரே ரிஜிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்து அதை வந்து அரிசியாக ஆட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்ற அடுத்து எல்லாமே க்ளீனாக பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன், ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி ஹோம் போய்க்கோங்க. ஹோம் போனே பார்த்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசாக பதிவிறவங்க கிளிக் பண்ணி பதிஞ்சிக்கலாம். ஆல்ரெடி இஎம் பார்ட் 2 மட்டும் உத்யோகாதார் இருக்கவங்க தாராளமாக செகண்ட் லைனில் கிளிக் பண்ணி பதிஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு. கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ண போகிறீங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண, அதாவது யார் பேரில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போயிடும் அவங்களுடைய ஆதார் கார்டு பேரை வந்து தெளிவாக எழுதிக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் கம்பெனி பொறுத்தவரை நிறைய டைப் வந்துருக்கு, ப்ரொப்ரேட்டரி இருக்கு, பார்ட்னர்ஷிப் இருக்கு, பிரைவேட் லிமிட் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கு. அதில் எது வேணுமோ கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லேட்டராக உங்களுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரி தான் பதிவு போகிறேன். ஜஸ்ட் ப்ரொப்ரேட்டர்னா ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. என்னோட ஆதார் கார்டு மட்டும் என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்னவாக இருக்கும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்து முடிச்ச பிறகு இப்போ தான் செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு வேலிடேட் நான் ஜென்ரேட் ஓடிபி டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்ம லிங்க் பண்ணிக்கலோ அந்த நம்பர் தான் ஓடிபி போகும் உங்களுக்கு. ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு. ஓடிபி சென்ட் பண்ணுவோம். ஓடிபி என்டர் பண்ணி கீழே வேலிடேட் ஒன் டேப் ஒன்று கொடுத்துருமோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து கேட்பாங்க. ப்ரொப்ரேட்டரியா, பார்ட்னர்ஷிப்பா, லிமிட்டடா, அது மாதிரி விஷயம் வந்து கேட்பாங்க. கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா இல்லையானு வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் ப்ரொப்ரேட்டரியா இருந்தால் தரம் உங்கள் பேன் கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இதே பார்ட்னர்ஷிப்போ பிரைவேட் கம்பெனியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக கம்பெனி பேரில் பேன் கார்டு வந்து தேவை. அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்து எஸ் கொடுத்துட்டு அந்த பேன் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. அதையும் வந்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரி சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணி பேன் கார்டு இருக்குது. ப்ரொப்ரேட்டரி பொறுத்தவரை என் பேர் இருந்தால் போதுமான ஜஸ்ட் என்னோட பேன் நம்பரை டைப் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. கிளிக் பண்ணிட்டு வேலிடேட் பேனோட டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தா உங்ககிட்ட பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதுமானது. ஜிஎஸ்டி நம்பர் வந்து தேவையில்லை. ஆனால் ஜிஎஸ்டி நம்பர் எப்போ தேவைப்படும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1/4/2021 கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு லேட்டராக கூட ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஆட் பண்ண முடியும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் நோன் வந்து கொடுத்துக்கோங்க. அது ஜிஎஸ்டி நம்பர் இருக்காளான்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் நோன் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க உங்களுடைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா பேன் கார்டுலேருந்து ஃபெச் பண்ணி அதுவே எடுத்துருக்கும். அதை வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய அவசியமே அதுவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிஎம் வந்து பதிஞ்சிருக்காங்க சொல்லி ஒரு டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தா சோஷியல் கேட்டகரி உங்களுடைய கம்யூனிட்டி என்னென்னு வந்து கேட்பாங்க. ஜென்ரலா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியான்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்தா மத்திய அரசு அப்படின்றாலும் நீங்கள் வந்து பார்த்தா ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்து வரீங்க. டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலா, ஃபீமேலான்னு கேட்பாங்க. அடுத்து ஸ்பெஷலி ஏபிள் அதாவது மாற்றுத்திறன் கேட்பாங்க. எஸ்ஆர் ஒன் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த என்டர்பிரைஸ் உங்கள் கம்பெனி பேர் என்னன்னு தெளிவாக கேட்பாங்க. கம்பெனி பேர் எக்ஸாக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பெனி பேர் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் உங்களுடைய லொக்கேஷனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் த பிளான்ட் அதாவது மேன்ஃபேக்சரிங் பிளான்ட் வந்து வச்சிருந்தீங்க அந்த லொக்கேஷன் என்டர் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை தனியாக வச்சிருந்தீங்க அதுவும் என்டர் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இஎம் பார்ட் 2 அல்லது ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி தாராளமாக சப்மிட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ அண்ட் எதுவுமே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அப்படி ஒன் டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஸ்டேட்டஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டீங்களா இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னும் எனக்கு பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஒரு டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் டீடெயில்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. பேங்க் டீடெயில்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் ப்ரொப்ரேட்டர்னா உங்கள் பேரில் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் கம்பெனி பேரில் அக்கௌண்ட் இருந்தால் ரொம்ப நல்லது அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து மேஜர் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக கேட்பாங்க. மேஜர் ஆக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டரில் வருவீங்களா சர்வீஸில் வந்து எவ்வளோ கேட்பாங்க. மேனுஃபேக்சரிங் பொறுத்தவரைக்கும் நீங்கள் பொருளை உற்பத்தி பண்ணுறீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வருவீங்க. அது தவிர அதர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எல்லாமே சர்வீஸ் வந்து வந்துடுவீங்க நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் என்னென்ன தொழில் வந்து பண்ணுறீங்க அதாவது என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா ஒரு லெதர் ப்ராடக்ட்டா இல்லை பார்த்தீங்கன்னா பால் வந்து பால் பாக்கெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டர் கேனில் மூடி பண்ணுறீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதுக்கான என்ஐசி கோட் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. அது எங்கே போய் பார்க்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா என்ஐசி கோட் டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் உங்களுக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு இதில் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தொழில் பண்ணுறீங்க அதுக்கான கோட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. 4-5 டிஜிட் கோட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த பிசினஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 28 பேஜ் நம்பர் போகிறேன் உங்களுக்கு. இது வந்து லிஸ்ட் நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கோட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி வந்து பிளான்ட் வந்து க்ரோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 02127 அதாவது க்ரோயிங் ஆஃப் பிவரேஜ் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீயாச்சும் ஒரு குறிப்பிட்டு பண்ணுறீங்கன்னா அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் எந்த செக்டரில் வருவீங்க உங்களுக்கு சர்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக சர்ச் பண்ண முடியும். சர்ச் பண்ணிவிட்டு அந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை போய் என்டர் பண்ணவே போதுமானது. வரிசையாக நீங்கள் எத்தனை இது பண்ணாலும் தாராளமாக ஆட் பண்ணிட்டு வந்துருங்க. மறந்துடாமல் என்னென்ன தொழிலெலாம் பண்ணுறீங்க எல்லாமே வரிசையாக ஒரே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பினா ரீரிஜிஸ்டர்லாம் பண்ண முடியாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஃபியூச்சரில் கூட பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொண்டு வரலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கரெக்டாக பார்த்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்கோங்க. இப்போ எதாவது என்டர் பண்ணிவிட்டு சூஸ் அந்த கோல்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டில் என்டர் பண்ணிடுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆக்டிவ் டேப் பண்ணுறது கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தா கம்பெனி எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை அதர் கேட்டகரி எத்தனை கிளீனாக கேட்பாங்க அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க.
அடுத்து ரொம்ப முக்கியமானது பிளான்ட் ஆர் மிஷினரி உங்களுக்கு கம்பெனிக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை லட்ச ரூபாய்க்கு வந்து மிஷினரி வாங்கியிருக்கீங்க அதில் நீட்டாக என்டர் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து உங்களுடைய டேர்ன் ஓவர் வருஷத்தோட டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு கேட்பாங்க, அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்டில் டேர்ன் ஓவர் எவ்வளவு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் டேர்ன் ஓவர் பொறுத்த வரைக்கும் ஏ மைனஸ் பின்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டு மைனஸ் பண்ணி தரமாக அதுவே போட்டுக்கு உங்களுக்கு. இதவன்ஸ் இதுக்கான சிம்பிள் ப்ராசஸ் உங்களுக்கு. அடுத்து கண்டிப்பாக வந்து பார்த்தா இ மார்க்கெட், கவர்மெண்ட்டோட இ மார்க்கெட் போர்ட்டல் வந்துருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னு கேட்பாங்க, ஃப்ரீ தான் உங்களுக்கு, ஜஸ்ட் எஸ்என்ஏ கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்இடிஎஸ் போர்ட்டல் ஒன்று இருக்குது, அது எஸ் தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம், வேணாட்டி நோன் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து சூஸ் டிக்குன்னு கேட்பாங்க, டிக்குன் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்னு சொல்லுவாங்க, எந்த டிஸ்ட்ரிக் உங்கள் எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் வருவீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி சென்டர் சூஸ் பண்ணிட்டு இப்போ தான் செக் பாக்ஸ் ஒன்று இருக்குது, கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் கெட் ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் டேப் ஒன்று கொடுத்துருவாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு, இதில் வந்து பார்த்தா உங்களுடைய ஓடிபி சென்டர் இருக்குது, ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க வெரிஃபிகேஷன் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க, அது என்டர் பண்ணி சப்மிட் நோ டேப் எடுங்க, கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ண உடனே பார்த்தா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க, பார்த்தா இங்கே கொடுத்துருப்பாங்க, நான் ப்ளர் பண்ணியிருக்கேன், அந்த நம்பரை மறக்காமல் நோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தா அடுத்த சர்டிட் இல்லாமல் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இந்த சர்டிட் பிரிண்ட் அவுட் எடுக்க பார்த்தா மினிமம் வந்து பார்த்தா ஒரு நாள்லேருந்து இரண்டு நாள் டைம் ஆகுது, ஏன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சர்டிட் இல்லாமல் கொடுப்பாங்க. நீ எங்கேயும் போய் அலைய வேண்டிய எல்லாமே அவசியமே இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தா மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சர்டிஃபிகேட் டேப் ஒன்று கொடுத்துப்போம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ஆல்ரெடி சொல்லும்போது நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், நம்பர் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை வந்து என்டர் பண்ணிட்டு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி கொடுத்தோன்னே பார்த்தா ஆட்டோமேட் சர்டிஃபிகேட் டவுன் ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அமௌண்ட்ஸ் இருக்கும், இதான் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் போது யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் எதுவுமே கிடையாது உங்களுக்கு, ரினியூல் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாமே கிடையாது. பெர்மனன்ட் சர்டிஃபிகேட் அமௌண்ட்ஸ் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பேர் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்குமா நான் செக் பண்ணிக்குவேன், தான் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு. வேறு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் காண்டாக்டர்ஸ் ஃபார்ம்லாம் இருக்குது, கிளிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு தொழில் பண்ணுறதா அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதமான செலவும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம குறைக்கிறத முதல்ல பார்க்கணும், ஒரு தொழில் தோங்குறது வந்து பெருசு கிடையாது, அது எவ்வளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட்ல வந்து நம்ம செலவை வந்து குறைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள குறைச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்கள் நல்லாவே ஸ்கோப் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக நிறைய வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு எப்படி முதல் படியாக வந்து பார்த்தா ரிஜிஸ்டர் பண்ணுறத பற்றி பார்த்துட்டோம், அடுத்து ஒரு நிறுவனம் எப்படி துவங்குறது, அதுக்கான ப்ராப்பரான நேம் எப்படி வைக்கிறது, எந்த மாதிரி கம்பெனி நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும், எந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா நம்ம சூட்டபுளாக இருக்கும் பற்றி க்ளீனாக பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதை பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நினச்சினா மொபைலில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ படி வர கருத்துக்களோ சந்தேகங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.